सच्चिदनंदय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्ते हृदय संवित तम नृसींहम अहम् भजे जन्मा यदरतभस्वराट तेने ब्रह्मय आदिकव मुह्यन्ति यूरय तेजो वारिमृता यथ विनमसर्गो मृषा धामना स्वन सत्यं परं धीमहि स्वर्धुन्य उदार्द्रैः स्वजटाकलापैः उपस्पृशन्तश्चरणोपधानम् पद्मम् यदर्चन्ति अहिराजकन्याः सप्रेमनाना बलिभिर्वरार्थाः मुहुर्गृणन्तो वचसानुरागः वचसानुरागस्खलत्पदेन अस्य कृतानि तज्ञाः किरीटसाहस्रमणिप्रवेकप्रद्योतित उद्दामफणासहस्रम् புரோக்தம் தத் பகவத் தமேன நிவத்தி தர்மாபிரதாய்குமாராய் சனத்குமாராய ச ச ஆஹ சனத்குமாராய அங்க சாங்க மைத்ரேயர் விதுரருக்கு வந்து அஹ் ஹரி விஷ்ணு கிருஷ்ண அவதாரத்துல இருக்கக்கூடிய அஹ் விஷ்ணுவானவர் என்ன உபதேசம் செய்தாரோ அதை முதல்ல விதுரருக்கு சொல்லி முடிச்சார் முடிச்ச உடனே விதுருவருக்கு சில கேள்விகள் இதே கேள்விதான் நீங்க வந்து விஷ்ணு புராணத்துல பாத்தீங்கன்னா மைத்திரே இருந்த கேள்விகள் இதேதான் அதாவது நிர்குணமாக இருக்கக்கூடிய ஒரு பகவான் எப்படி கர்த்தாவாக அவருக்கு வந்து ஒரு ஒரு நாம்கிளேச்சர் கொடுக்கிறோம் ஒரு லேபிள் கொடுக்கிறோம் அவர் எப்படி கர்த்தாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டு எனக்கு வந்து வர்ணாசிரம தர்மங்களினுடைய அது மாயையினாலதான்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பலவிதமான இந்த வருணாசிரம தர்மங்களினுடைய ஒரு விதானம் எப்படி இருக்கு விபாகங்கள் எப்படி இருக்கு ஜ உற்பத்திகள் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பல கேள்விகள் விதுரர் கேட்டு முடிச்சிருப்போன்னு அத்தியாயத்துல இதுல ஆஹ் இப்போ மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு சொன்ன விஷயங்களை சொன்னார் அதாவது பகவான் கன்வே பண்ணதை வந்து சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மேல குரு கிடைச்சாரேன்னுட்டு இன்னும் பத்து கேள்வி கேட்கிறான் அவ்வளவுதான் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உற்றக்கூடாது அப்படிங்கறதுனால விதுரர் வந்து இன்னும் பத்து கேள்வி கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் பாருட்டு மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார் இது முதல்ல சங்கர்ஷணன்னுங்கிற ஒரு அஹ் அஹ் பகவானுடைய வியூகாவதாரத்தை போயி சனத்குமாரர்கள் எல்லாம் கேட்ட பொழுது அவர் சொன்னத சனத்குமாரர் சங்கியா எனக்கு சொன்னார் சோ சனத்குமாராய நிவிருத்தி தர்ம அபிரதாய சனத்குமாராய பொழுது சங்கர்ஷனன் அவதாரமானது சொல்லித்து அதாவது அனந்தசேஷ அவதாரமானவர் சொன்னார் மேலும் சனத்குமாரர் சஹாஜ சங்க்யாயனாய ஆஹ சாங்கியாயனருக்கு சொன்னார் இன்னும் பரம்பரை முடியல எப்படி தனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது மைத்திரேயருக்கு அப்படிங்கறத சொல்லணும் மேல சாங்கியாயன பாரமஹம்சிய முக்கியகா ோ பகவத் விபூதி ஜகாத சஹா அஸ்மத்குரவே அன்பிதாய பராசராய் என்னுடைய குருவான பராசரருக்கு சங்கியாயனர் தான் சொன்னார் அப்படிங்கிற அந்த அந்த கனெக்ஷனுக்கு லிங்குக்கு இங்க வரார் இது பராசரருக்கு சொல்லி பராசரர்கிட்ட மைத்ரேயர் கேள்வி கேட்க பராசரர் மைத்ரேயருக்கு சொன்னார் விஷ்ணு புராணத்துல அது வேற விதமா போகும் இங்க வந்து மைத்ரேயர் விதருக்கு இப்போ அதை சொல்றார் சோ ஒவ்வொருத்தருமே அந்த டிரான்சிஷன்ல என்ன ஆகும்னா நம்ம எப்படி உள் வாங்கிக்கிறோம் நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வெளிப்பாடும் மாறும் ஒரே குருட்ட கர்த்தண்டவாழ இருந்தா கூட ரெண்டு பேர் வேற விதமா சொல்றதுங்கிறது அவரவருடைய ஒரு சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருடைய பரிமளிப்பு ஏற்படும் அதுக்குள்ள அந்த வித்யா பரிமளம்ங்கிறது ஏற்படும் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்ல போறான் சோ அதே இங்க வந்து பராசரருக்கு சங்கியாயனர் சொன்னார் பராசரர் வந்து மைத்ரேயருக்கு சொன்னார் இங்க மைத்ரேயர் விதுரருக்கு இப்ப சொல்றார் இதுதான் இந்த இந்த உக்தியனுடைய ஓரல் ட்ரெடிஷன் ஓரல் ட்ரெடிஷன்ங்கிறோமே அதுதான் இது அந்த உக்தி பரம்பரைய இங்க சொல்லி முடிக்கிறார் சங்கியாயனஹா பாரமஹம்சிய முக்கியகா பாரமஹம்சியங்கிறச்சே பாரமஹம்சிய தர்மத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவர் சோ பாரமஹம்சியே தர்மியே தர்மமான சந்நியாசம் ஆர் மோக்ஷர்மம் மோக்ஷர்மத்தில் முக்கிய முக்கியமாக இருக்கக்கூடியவரான சங்கியாயனகா பகவத் விபூதி விவகமானகா பகவானுடைய விபூதிகளை பலவிதமான அனந்த கல்யாண குணங்கள் அவருடைய கர்மா செயல்கள் அவதாரம் இது எல்லாமே ஒவ்வொரு அவதாரத்திலையும் என்னென்ன செயல்களை புரிஞ்சார் அப்படிங்கிற பகவானுடைய அந்த விபூதி செல்வம் அந்த செல்வங்களை விவக்ஷமானகா கூறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இந்த வேர்டு விபட்சமானகாங்கிறது ஆத்மனே பதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை ஜென்ரலி வந்து வததிங்கிறது வந்து பரஸ்மை பத வார்த்தை தான் ஆனா ப்ரூங் ஆதேசம் வரும் பொழுது அதுக்கு உபயபதியா மாறுறதுன்னு இங்க ஒரு பரஸ்மை பதமாவும் இருக்கலாம் நமக்கு புராணத்துல ரொம்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன் கூறுவதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டு எதை கூறுவதற்கு பகவத் விபூதி பகவானுடைய விபூதி செல்வங்களை கூறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சங்கனா அந்திதாய அஸ்மத்குரவே பராசராய ஜகாத அன்பிதாய அன்பித்தாய அணுகதாயங்கிற அனுகதாய சிஷ்யாய சாங்கியாயனருடைய சிஷ்யர் பராசர சிஷ்யராக இருக்கக்கூடியவர் என்னுடைய குரு அஸ்மத் குரவே என்னுடைய குருவான சாங்கியாயனருக்கு அன்பிதாய சிஷ்யராக இருக்கக்கூடியவரான பராசரருக்கு வியாசருடைய தந்தை சோ பராசராய ஜகாத இந்த பாகவத புராணத்தை சொன்னார் பிறகு பிறகுதி கூறினார் அதுக்கப்புறம் சொன்னார் அது அந்த பார்ட் நமக்கு தேவையில்லை ஆனா அத வந்து வாய் வார்த்தையா சொல்லும் பொழுது பராசரருக்கு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ப்ரஹஸ்பதிக்கு சொன்னார் பராசரர் எனக்கு சொன்னார் அப்படின்னு அந்த ஒரு கதையினுடைய ஒரு அஹ் சொல்லும் பொழுது இதையும் மென்ஷன் பண்றார் சங்கியாயன பாரமஹம்சிய முக்கியா विवक्षमाणो भगवद्विभूतिः जगाद अस्मद्गुरवे जगाद सहा अस्मद्गुरवे अन्विताय पराशराय आथ बृहस्पतेश्च प्रोवाच मह्यं स दयालुरुक्तो मुनिः पुलस्त्येन पुराणमाद्यम् सः अहं तव एतत् कथयामि वत्स श्रद्धालवे नित्यम् अनुव्रताय पुलस्त्येन उक्तम् என்னது புலஸ்தியர் வந்து முன்னாடி புராணம் ஆத்தியம் உக்தகா அதாவது இந்த விஷ்ணு புராணம் எழுதும் போது அதுல வந்து அத்தியாயத்திலேயே சொல்லிடுறார் புலஸ்தியருக்கு வந்து என்னன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு கதை இருக்கு முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு வரேன் இங்க வந்து அஹ் புலஸ்தியேன உக்தகா இத்திய ஏவம் ஆக்கியாயா பிதரம் ராட்சசம் பக்ஷிதம் சுருத்வா பராசரஹா ராட்சச சத்திரே பிரவருத்தஹா வசிஷ்ட வச்சனாத்து நிவத்த புலஸ்தேன ஸ்வசந்ததி ரஷ்ணாத்து துஷ்டேன வர தத்த புராண புராண பிரவக்தா பவிஷ்யசி இது என்ன கதைன்னா கல்மாஷபாதர்னு விட்டு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் வந்து அஹ் காட்டு வழியா பொழுது ரொம்ப பசி தாகம் தாங்க முடியல அவனுக்கு ஒரு குடிசையை பாக்குறான் அது வந்து வசிஷ்டருடைய குடிசை அதை நோக்கி போகணும்னு போகும் பொழுது அது ஒரு ஒத்தையடி பாதையா இருக்கு அந்த ஒரே ஒருத்தர் தான் செல்லக்கூடிய ஒரு பாதையா இருக்கு அந்த இடத்துல வசிஷ்டாசிரமத்தில இருந்து வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தி வரார் வசிஷ்ட சக்தே பௌத்திர மக்கள் மஷம்னு இருக்கும் இல்லையோ சோ சக்தியினுடைய பிள்ளை பராசரர் பராசரனுடைய பிள்ளை வியாசர் சோ சக்திங்கிறவர் வசிஷ்டருடைய பிள்ளை அவர் வந்து வரார் அந்த இடத்துல அப்ப வரும் பொழுது உங்களுக்கு வந்து அஹ் நடுவுல வழியில இந்த அரசனுக்கு வந்து ஒரு ஒரு அகங்காரம் அங்க நீ பின்னாடி போ நான் போகணும் அப்படிங்கிறான் சக்திய உடனே வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கும் சரிப்பட்டு வரல சொல்றாரு ஒரு பிராமணனை வந்து ஒரு கத்திரியன் இறங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வழிவிடணும் இதுதான் முறை நீ அந்த முறைய ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறான் ஆனா அவனுக்கு வந்து பசி தாகம் இருக்குங்கிறத இவர் வந்து அதை நோட் பண்ணல அந்த இடத்துல அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அஹ் அந்த இடத்துல வந்து அஹ் சக்தி சபிச்சுடுறார் கல்மாஷபாதர அதுக்கப்புறம் கல்மாஷபாதர்ட்ட வந்து ஒரு ராட்சசனை புகுத்திடுறார் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் மேல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த ராட்சசன் என்ன பண்றான்னா ஹி சப்போஸ் டு எல்லாரையும் அழிச்சுடுறான் வசிஷ்டர்னுடைய அத்தனை பிள்ளைகளையும் கொன்னுட்டு சக்தியையும் சாப்பிட்டுறார் இதுக்கப்புறம் இதுல வந்து இந்த சக்தியினுடைய மனைவி அந்த சமயத்துல அவருக்கு தெரியாத அந்த சமயத்துல வந்து அவ அஹ் கர்ப்பமா இருக்கா சோ அந்த குழந்தைதான் பராசரர் இது குழந்தைய வந்து வசிஷ்டர் வந்து ஹி டு கமிட் அதை தடுத்து இந்த மாதிரி இந்த குழந்தைய நீதான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஹ் அசரீரி வாக்கு ஒண்ணு கேக்குறது அப்போ வசிஷ்டர் வந்து அந்த குழந்தைக்காக இருக்க அவர் அந்த குழந்தையே பேசுறதோ என்னமோ வயத்துல இருந்து சம்திங் லைக் தட் எனக்கு சட்டன் அந்த மகாபாரத கதை ஞாபகம் வரல அப்போ அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆனத்துக்கு அப்புறம் எதேச்சியா அவ அப்பா வந்து இந்த மாதிரி ராட்சசர்கள்னால சாப்பிடப்பட்ட பராசரர் ஒரு யாகம் ஆரம்பிக்கிறார் சத்ர ராட்சச சத்ரே பிரவிர்த்தகா பராசரகா அறக்கர்கள் எல்லாரையும் கொல்லணும்னுட்டு ஒரு யாகத்த ஆரம்பிக்கிறார் அதுல வந்து சகலமான அறக்கர்களும் நாசம் அடையற ஒவ்வொன்னா நாசம் ஆகி ஆகும் பொழுது வசிஷ்டர் அதை கேள்விப்பட்டு உடனே அங்க வந்து சொல்றார் வசிஷ்ட வச்சனாது நிவர்த்தா கோபங்கிறது இந்த இடத்துல கூடாது கோபம் அது உங்க அப்பாவும் பண்ணது தப்பு அந்த இடத்துல அந்த ராட்சசனும் வந்து தப்பு பண்ணாம்தான் ஒருத்தர் பேர்ல மாத்திரம் தப்பு சொல்லி நீ வந்து ரிவெஞ்ச் எடுத்து அவனை வந்து கொள்றதுங்கிறது சரி கிடையாது ரெண்டு பேர் பேர்லயும் தப்பு இருக்கும் பொழுது அப்படின்னு கோபத்தை நீ வந்து அடக்கணும்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணதுனால அந்த இடத்துல வசிஷ்டர் வாசனாத்து அவருடைய வார்த்தையினால பராசரர் நிறுத்தரர் யாகத்தை நிறுத்தின உடனே புலஸ்தியருக்கு சந்தோஷம் புலஸ்தியர் புலகருங்கிறது வந்து இது பிரஜாபதி பிரம்மாவனுடைய ஒரு புத்திரர் அஹ் பிள்ளை சோ அந்த புலஸ்தியர்னுடைய பிள்ளை விஸ்ரவஸ் விஸ்ரவசனுடைய பிள்ளைதான் ராவணன் கும்பகர்ணன் இது பின்னாடி வந்து அடிக்கிறது வாளுக்கு இல்ல ஏன்னா இப்ப ராட்சசர்களை கொல்லறதுக்கு கொல்லக்கூடாது ஏன்னா பேர்ல தப்பு இல்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் தடுத்த மாத்திரத்துல புலஸ்திருக்கு சந்தோஷம் ஏன்னா சுவசந்ததி ரக்ஷணாது தன்னுடைய சந்ததியை ரக்ஷணம் பண்ணினாருங்கிறதுனால உடனே அங்க புலஸ்தியர் இறங்கி வந்து பராசரருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் நீ வந்து புராண பிரவக்தாவா ஆவ அப்படின்னு சொல்லி அங்க வந்து பராசரருக்கு ஒரு வரத்தை கொடுக்கறது எல்லா புராணங்களும் உனக்கு அதாவது என்னென்னலாம் கதைகள் உண்டோ அந்த கதைகள் எல்லாம் உனக்கு மனசுல வந்து அஹ் வந்து உக்காரும் நீ கேட்ட மாத்திரத்துல சுவ சாஸ்திரங்களினுடைய ஒரு ஞானமும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி புலஸ்தியர் அனுகிரகம் பண்றார் ராவணனுடைய தாத்தா அப்படி அனுகிரகம் வாங்கின்றவரான பராசரர் அவர்தான் புராண பிரவக்தா பவிஷ்யசி நீ வந்து புராண பிரவக்தாவா ஆவ அப்படின்னு புலஸ்தேன உக்தகா முனிகி இவ்வாறு புலஸ்தியரால் சொல்லப்பட்ட அதாவது அனுகிரகம் செய்யப்பட்டவரான முனிகி முனிவர் பராசரர் அத்தனை இருக்கு அந்த இடத்துல இது வந்து மகாபாரதத்திலும் இருக்கு இந்த கதை விஷ்ணு புராணத்துல சும்மா ஒரு நாலு லைன்ல மென்ஷன் பண்ணிருக்கார் அந்த கதைய சோ புலஸ்தியனா நாலு லைன்ல மேலே இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகங்கள் அந்த கதை வந்து விடுறது மகாபாரதத்துல மகாபாரதத்துல இருக்கு ஆமா ஆதி பரவாயில்ல இருக்கு ஆதி பரவாயில்ல இருக்கு நான் ரெஃபரன்ஸ் அப்புறம் உங்களுக்கு பார்த்து அனுப்புறேன் ஓகே ஓகே புலஸ்தியேன உக்தஹா முனிகே தயாலுகு தயை கொண்டவராக இருக்கறதுனாலதான் ஆத்தியம் புராணம் மஹ்யம் புரோவாஜ முதல் புராணமாக இருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்தை எனக்கு கூறினார் இந்த இடத்துல சகா அஹம் அப்பேர்ப்பட்ட நான் அதாவது பராசரர்னால பராசரர் எனக்கு அந்த புராணத்தை சொன்னார் அப்படிப்பட்ட நான் சகா அஹம் தவ உனக்கு ஏதது தவ அனுவிரதாய ்தால அனுவிரதாய தவ ஏத்தது கதையாமி தவங்கிறது ஷ்ட இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சதுர்த்தியில இருக்கு ஆனாலும் அது அப்செக்டிவ் தான் சோ ஸ்ரத்தாலவே ஸ்ரத்தையுடன் கூடினவராக இருக்கும் அனுவிரதாய விரதத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடியவனான தவ பிதுரான உனக்கு ஏ தது ஹே கதையாமி குழந்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னுட்டு மைத்ரேயர் விதுரருக்கு இங்க சொல்ற ஆஹ் ஏன்னா குழந்தைன்னு அட்ரஸ் பண்றது ரைட்டு தான் வியாசரோட சேர்ந்து மைத்ரேயர் படிச்சவர் அதனால அடுத்த ஜென்ரேஷன் தானே விதுரர் இங்க இங்கோவாஜ மஹியம் ச தயாலுஹூ உக்தக முனிஹி தயாலு ரொம்ப தயவோட இருக்க கூடியவர் அதனாலதான் தனக்கு தெரிஞ்சது அத்தனத்தையும் வந்து கேள்வி கேட்ட மாத்திரத்துல மைத்திரேயர்கிட்ட சொல்லிடுறார் பராசரர் सुप्रोवाच मह्यम् स दयालुः उक्तो मुनिः पुलस्त्येन पुराणमाद्यम् सो अहम् तव एतत् कथयामि वत्स श्रद्धालवे नित्यम् अनुव्रताय उदाप्लुतम् इप आरमिकर उदाप्लुतम् विश्वमिदं तदा आसीत् निद्रया आमीलितदृक् न्यमीलयत् अहीन्द्रतल्पे अधिशयानः एकः कृतक्षणः स्वात्मरतौ निरीहः ததா ஆசீத்து ததா அப்பொழுது விஸ்வம் இதம் உதா ப்ளூதம் ஆப்ளுதம் உதாப்ளு உதகான உதயன ஆப்ளுதம் ஜலம் ஜலத்தினால் ஆப்ளுதம் முழுகி இருக்கக்கூடியதாக ஜென்ரலி பிரளயம் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து தகிப்பு ஜாஸ்தியா இருக்கும் முதல்ல பாவகம் அதாவது அக்னி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து எரிஞ்சு அதுக்கப்புறம் முழு ஜலத்தினால அப்படியே வந்து ஏகாரணம் ஒரே சமுத்திரமா ஆயிடுமா இந்த ரெண்டு உலகமும் பிரளயத்தும் போது மகா பிரளயம் போது முழுக்க உங்களுக்கு இது வந்து இந்த அந்த தகிப்பு வந்து உங்களுக்கு சத்து இதுல சொர்க்கலோகம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால மேல ஜனலோகத்துக்கு போய் அவன் அனுப்பா அப்படின்னு ஐ திங்க் இதுலதான் படிச்சோம் இல்லையா முதல் ஸ்கந்தத்திலயோ ரெண்டாவது ஸ்கந்தத்திலயோ வந்தது சோ உதாப்ளுதம் விஸ்வம் இதம் ததா ஆசீது ததா அப்பொழுது இதம் விஸ்வம் இந்த உலகமானது உதாப்ளுதம் ஆஹ் உதாப்ளுதம் ஏகாரணவ உதகே நிமக்னம் எதா ஆசீது ததா எப்பொழுது இந்த உலகமானது ஒரே சமுத்திரத்தினால் முழுகடிக்கப்பட்டதாக இருந்ததோ ததா அப்பொழுது நித்ரையா இந்த இடத்துல ஆசீத் எத்துன்னு இருக்கு இந்த யத்துங்கிறத முன்னாடி போட்டு யதான்னு அதை எடுத்துக்கலாம் சோ யது யதா விஸ்வம் இதம் இவ்வுலகமானது உதாப்ளுதம் இதனால ஜலத்தினால் முழுகடிக்கப்பட்டதாக ஆசீத்து இருந்ததோ ததா அப்பொழுது நித்ரையா ஆமீலிதற்கு நியமீலயத்த நித்யா அமீலித்த திருக்கு அமீலித்த வரக்கூடாது அமீலித்த திருக்குன்னு வரணும் தூக்கத்தினால் மூடாமல் இருக்கக்கூடிய திருஷ்டியை கொண்டவரான பகவான் அந்த அமீலித்த திருக்குங்கிறது பகவானுக்கு அட்ஜெக்டிவா போகுது திருக்குங்கிறது திருஷ்டி கண்ணை மூடி இருந்தா கூட அவருடைய திருஷ்டி பார்வைங்கிறது மூடப்படல திரோகி அ திரோகித திருக்கு அப்படிங்கிறார் அமீலித திருக்கு அ திரோகித அவருடைய சிச்சக்தி அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது எப்பொழுதுமே மூடாது ஆஹ் சம்புராமாயணத்துல நித்ரா முத்ராம் நிகில ஜெகதி ரக்ஷனே ஜாகரூகாம் வர் நித்ரா நித்ராங்கிற தூக்கம்ங்கிற ஒரு முத்ரை அந்த கண்ணுல இருக்கு தூக்கம்ங்கிற முத்ரை தான் இருக்கு நிஜமான தூக்கம்ங்கிறதுல போய் ஆழ்ந்து தூங்கலைங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா நிகில ஜகதி ரக்ஷனே ஜாகரூகம் எவர் அவர் எவர் கான்சியஸ் எதுலன்னா முழு உலகத்தையும் ரட்சிக்கணுங்கிற ஒரு ஐடியால அவர் எப்பவுமே வந்து விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடியவரான நாராயணர் அதனால அதிரோகித அமீலித நித்ரையா தூக்கத்தினால் மூடப்பட்ட மோகிக்கப்பட்ட கண் பார்வையை உடையவராக இல்லை அப்படி இருந்த பொழுதிலும் நியமீலியது ஆனா கண்ண மூடினார் ஸ்ரீமன் நாராயணகா நேத்ரே நிமீலித்தவான் கண்ணை மூடுறார்னா இது வந்து பிரளைய காலம்ங்கிறதுனால அவர் கண்ணை கண்ண மூடி இருக்கார் சொல்லுவாங்க அரித்துயில் அறித்துயில் ஆமா அவர் பெருமாள் அரித்துயில் இருந்தார் அதுதான் யோக நித்ரையும் அம்பாளா சொல்லிடுறோம் நித்ராங்கிற யோக நித்ராங்கிற தேவி மாயா சக்தி சொல்லிடுறோம் அந்த இடத்துல மாயா வினோதம் பரித்தியஜ்ய இப்போ அவர் என்ன பண்றாருன்னா தூங்கின்றிருக்கிறவர் அதிசயானகா அஹி அஹீந்திர தல்பே அஹி பாம்புகள் பாம்புகளினுடைய இந்திரகா தலைவன் அனந்தசேஷன் அனந்தசேஷன்ங்கிற ஒரு பாம்பு தல்பம் அதில் அதிசயான அதில் படுத்து கொண்டிருப்பவராக ஏகா ஒரே ஒருவர் வேற யாரும் அங்க கூட வந்து பக்கத்துல ஹெல்ப்புக்கு கிடையாது கிருதக்ஷணகா கிருதக்ஷணகானா சுவ ஆத்ம ரத கிருதக்ஷணகா தன்னுடைய ஒரு அஹ் ஆத்மாராமகாங்கிறோமே ஆஹ் ஆத்மஸ்வரூபத்துல ரதி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடியவர் ஆஹ் நித்ராபேண சம்ஸ்திதா ஆமா அம்பாளுக்கு வந்து அபரன் அபராஜிதா ஸ்தோத்திரத்துல வரும் அது யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்துஸ்மை நமஸ்தே நமோ நம தஸ்யை நமோ நமான்னு வரும் அம்பாளுக்கு அதனால்தான் யோக நித்ராங்கிறது அந்த முதல்ல இருக்கக்கூடிய யோக நித்ரைய ஸ்தோத்திரம் பண்றது அதுதான் கிருத்தான்னா கிருத உற்சவ கஷணாங்கிறச்சு கணம் ஒரு நொடிங்கிற அர்த்தமும் இருக்கு கணகானா உற்சவகாங்கிற அர்த்தமும் இருக்கு இந்த இடத்துல ஸ்வ ஆத்ம ரத்தூப ஆனந்தேய கிருத உற்சவா தன்னுடைய ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் ரதி ஆசை அதாவது அதிலேயே வந்து ஒரு ஒரு அஹ் சந்தோஷத்துடன் கூடினவராக இருக்கும் அதுல உற்சவத்தை காணக்கூடியவராக இருக்கும் பகவான் ஆனா அதே சமயத்துல அதையேவ நிரீகா அதனால அவருக்கு வந்து எந்த ஒரு ஆசையும் அந்த இடத்துல இல்ல சோ நிஷ்கிரியகா அதனால ஆசை இல்லாததுனால ஆசையினாலும் தூண்டப்பட்டு ஒரு கிரியையில இறங்கல இறங்கல்ல சோ நிஷ்கிரியகா சன்ன முதல்ல வந்து படுத்துட்டு இருக்கார் கண்ண மூடி இருக்கார் ஆனா ஜாகரூகா என்ன சிட்சக்தி அந்த சிட்சக்தி இருக்கிறதுனால ஆனந்த ஸ்வரூபத்துல அவர் உற்சவம் வந்து ஒரு உற்சவம் கொண்டாடி இருக்காரு அதுல சந்தோஷத்தை பாக்குறார் சோ சுவாத்ம ரதோ கிருதக்ஷணா ஏகா ஏன்னா இன்னொரு ஒரு பொருள் இருந்தா அந்த பொருள்ல ஒரு ஆசை வந்து அதுல வந்து நம்ம ரமிக்கலான்னு இருக்கு அதுல சந்தோஷப்படலாம்ங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் இங்க அந்த பாசிபிலிட்டி கூட கிடையாது ஏன்னா ஏகா சயேவ பகவான் நிரீகா ஆசையும் அவருக்கு இல்லத்மா சுவாத்மனி ரமதே தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமாக இருப்பதனால் அவருக்கு இன்னொரு இடத்துல ஒரு ஈகா ஸ்பிருஹா ஆசைங்கிறது இல்லை ஆசை இல்லாததுனால ஒரு செயல்படணுங்கிற ஒரு அஹ் கட்டாயமும் அவருக்கு கிடையாது சோ நிஷ்கிரியாக இதுதான் பிரளயத்தினுடைய அந்த ஸ்திதி

அடக்கிக் கொண்டு லயமங்கறைஹாரத்துல என்னென்னலாம் விரிவினை ஆயிருக்கோ ஒவ்வொன்னுத்தையும் அதனுடைய காரண பூதமாக இருக்கக்கூடிய வஸ்துவில கொண்டு வந்து அடக்கி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சரீரம் அந்த ஷரீரே சரீரம் இங்க வந்து இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் அவ்வளவுதான் தன்னிடத்தில் அந்த சனுரே தன்னுடைய அற்பித சேர்க்கப்பட்ட பூத சூக்மஹா எல்லா பூதங்களினுடைய எல்லா ஆப்ஜெக்ட்ஸினுடைய சூக்ம ரூபத்தை தன்னிடத்தில் அர்ப்பித்த சேர்க்கப்பட்டவராக இருக்கும் அவர் சகா பகவான் அடுத்தது இப்ப என்ன பண்றார் காலாத்மிகாம் சக்தி உதிரையானகா காலா காலம் எனும் சக்தியை உதிரையானகா பிரேரணை செய்து கொண்டு அவருடைய இன்னொரு ஃபார்ம் காலம் அவரேதான் மாயா பிரதானம் புருஷம் அவர்தான் ஆத்மஸ்வரூபம் அவர்தான் மாயாஸ்வரூபம் அவர்தான் காலம்ங்கிற ஒரு கேட்டலிஸ்ட் இந்த மாயையே தனியா இருக்கு இவரும் தனியாயிருக்கார் அத ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய சிருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய காலம்ங்கிறது பகவானுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபம் சோ காலாத்மிகாம் சக்தி காலம் எனும் தன்னுடைய சக்தியை உதிரையானஹா பிரேரணம் இங்க போட்டிருக்க காலசக்தேகே பிரேரணம் சிருஷ்டி அவசரே பிரபோதன அர்த்தம் மறுபடியும் சிருஷ்டி செய்வதற்கு உங்களுக்கு அந்த கேட்டலிஸ்ட் தேவை அந்த காலம்ங்கிறது தேவை பிரேரணை பண்ணிக்கொண்டு தஸ்மின் ஜலே தஸ்மின் சலிலே சுவபதே தன்னுடைய பதம் தன்னுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் இரண்ய கர்ப்ப ரூபமாக பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூபமாக அவர் உட்கார்ந்து இருக்கார் அந்த இடத்துல எப்ப சமயம் வருமோ எப்ப அந்த காலம் ஆக்ட் ஆகுமோ அந்த சமயத்துல அதுல இருந்து வெளிப்படும் இது எது போல இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் தாருணி ருத்த சன்ன வர்த்ததே உவாச உவாசன வசிக்கிறது எப்படி பொதுவா நம்ம இப்ப பார்க்கும்பொழுது வெளியில ஒரு ஒரு அரளிக்கட்டை எடுக்கிறோம் அரளிக்கட்டைய வந்து கடைஞ்சோம்னா உங்களுக்கு ஸ்பார்க் வருது அந்த ஸ்பார்க்ல இருந்து ஃபயர் வருது இப்ப இந்த ஃபயருங்கிறது எங்க இருக்கு உங்களுக்கு அனலகா அனிலகா வந்ததுன்னா வாயு அனலகானா அக்னி சோ அக்னியானது ருத்த வீரியா அதனுடைய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கு எங்கு தாருணி ஒரு மரக்கட்டையில அந்த மரக்கட்டையில எப்படி ஒரு அக்னி தன்னுடைய வீரியத்தை அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு அங்க உட்கார்ந்து இருக்கோ ஆனா எப்ப வேணுமோ நம்மளால கடைஞ்சு அந்த அக்னிய வெள்ள எடுக்க முடியும் அதுக்கு வந்து கடையறதுக்கு இந்த இந்த கடையறதுக்கு இன்னொரு ஒரு கட்டை தேவை இல்லையா அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கடையும் பொழுது அந்த அரணிக்கட்டையில இருந்து உங்களுக்கு அக்னிங்கிறது கிளம்புறது அதே போல இங்க பகவான் தன்னிடத்துல பூத சூக்மங்களை வச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அதை எப்படி கடைஞ்ச வெள்ள எடுக்கணும்னா காலம்ங்கிற ஒரு க்ஷோபகம் அங்க வேணும் அது போட்டு கடையும் பொழுது உங்களுக்கு சிருஷ்டிங்கிறது மேனிபெஸ்ட் ஆகும் மேனிஃபெஸ்ட் தான் உற்பத்திங்கிறது கிடையாது அந்த இடத்துல சந்தரீரே அர்ப்பித பூதசூக்ம காலாத்மிகா சக்திம் உதீரயண உத்கதம் கரோதி உதீரயண அல்லது பிரேரணம் கரோதி உசிலே பதே ஸ்வே ய அனல தாருவீரிய சப்சுஸ்வன் ஸ்வீரையா ஆசாதித்தர்மன்றோகி தான் தேவான் ஆயிரம் சதுர்யுகம் அங்க துங்கரன் ஆயிரம் சத்துரியும்ங்கிறது ஒரு நைட்டு பிரம்மாவுக்கு சதுர்யுகம் ஒரு டே இப்படிதான் போறது அவருடைய ஒரு அந்த டைம் ஸ்பேன் அப்படி இருக்கு தூங்குறார் பிரளய காலம் வந்து உங்களுக்கு ஆயிரம் சதுர்யுகம் அங்க போகிறது இது வந்து மகா பிரளயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால சதுர்யுக நாம் சஹசிரம் ஆயிரம் சதுர்யுகங்கள் சதுர்யுகம் கிருத திரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த நான்கையும் சேர்த்து ஒரு சதுர்யுகம்ங்கிறோம் இந்த மாதிரி ஆயிரம் சத்துர்யுகம் ஏற்படணும் அது மகா பிரளயம் அந்த ஆயிர சதுர்யுகம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து இது இருக்கோ சதுர்யுகங்கள் முழுப்பு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தூங்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பதான் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கும் அந்த சக்தி அங்க ஏற்படும் அதனால சஹசிரம் சதுர்யுகானாம் சஹசிரம் ஆயிரம் சதுர்யுகங்களுக்கு அப்சூ அந்த ஜலத்தில் ஸ்வத்தன்னு தூங்கி கொண்டு பகவான் ஸ்வயா உதீரிதையா ஸ்வசக்தியா தன்னாலேயே கிளப்பப்பட்ட அதாவது ஸ்வயாங்கரிச்ச இந்த இடத்துல தன்னுடைய சிச்சக்தியுடன் கூட வர்த்தமானகா ஏவ இப்படி போடுறாரு ஸ்வயா ஸ்வபன்னுங்கிறார் ஸ்வயா உதீரிதையா ஸ்வசக்தியா உதீரிதையா காலாக்கியா ஆசாதித்த கர்மதந்திரா அப்ப இங்க வந்து இந்த ஸ்வயாங்கிறத ஸ்வபண்ணுங்கிறதோட சேர்த்துண்டனும் ஸ்வயா தன்னுடைய சிச்சக்தியுடன் கூட நித்ரையா ஸ்வபன்னு தூங்கிக் கொண்டு யோக நித்ரையா ஸ்வபன்னு யோக நித்ரையுடன் கூட அவர் இருந்து கொண்டு அதுல ஸ்வயா தன்னுடைய சிச்சக்தியுடன் கூட அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய சுசுக்தி அவஸ்தைன்னு எடுத்துக்கலாம் தூங்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வப்னம் காண்றோம் ஸ்வப்னம் காணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு அப்படியே வந்து நிம்மதியா தூங்குறோம் ப் அதுக்குதான் சுஷுப்தின்னு பேரு எழுந்துடதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறோம் எப்படி பகவானுக்குன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் ஸ்வயா ஸ்வபனுங்கிறார் தன்னுடைய சிச்சக்தியுடன் கூட தூங்கிக் கொண்டு தான் கண்ண மூடின் இருக்கோம் இப்ப பிரளயத்துல இருக்கு கொஞ்ச நேரம் நான் அப்படியே இருக்கேனே அப்படின்னு இருக்கார் பகவான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வயா ஸ்வச உதீரித்தையா அஹ் காலாக்கியா ஸ்வசக்தியா அச ஆசாதித்த கர்ம தந்திரஹா இப்போ காலம்ங்கிற தன்னுடைய கால ஆக்கியா காலம் எனும் பெயரை ஸ்வசக்தியா உதிரித்தையா பிரேரணை செய்யப்பட்டதான அதாவது இவருடைய உந்துதல் இருக்கணும் அந்த இடத்துல உந்துதல் அஹ் உந்தப்பட்டதான அந்த காலம் எனும் பெயரை கொண்ட தன்னுடைய சக்தியினால் ஆசாதித கர்மதந்திரா செயலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான செயல்கள் அவருக்கு உண்டாகிறது அதாவது வந்து சேர்றது ஆசாதிதம் பிராபித்தம் கிரியா கலாபகா செயல்கள்ங்கிறது அவருக்கு வருது எதனால காலம்ங்கிற அந்த கேட்டலிஸ்ட் வந்த உடனே இவரிடத்துல வந்து செயல்ங்கிறது ஏற்படுறது செயல் ஏற்படும் பொழுது சோ ஆசாதித அடையப்பட்ட கர்மாக்களை கிரியைகளை உடையவரான கிரியையின் சமூகம் உடையவராக இருந்து கொண்டு பகவான் இப்ப என்ன பண்றார் அபிதானு லோகானு ததிஷே அபிதான் அப்ப இத இது ரெண்டுத்திலும் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து லயம்னு அர்த்தம் சோ அபீதானு லீனானு லோகானு தன்னுள் லீனம் மர்ஜாய் ஆயிருக்கக்கூடிய லயம் அடைந்து இருக்கக்கூடிய லோகானு உலகங்களை ஸ்வ தன்னுடைய தேகத்தில் ததிர்ஷையை பார்த்தார் இத்தன் நாள் வரையில் லீனமாக இருக்கக்கூடியது இப்போ காலம் எனும் அந்த ஒரு ஒரு க்ஷோபகம் வரும் பொழுது தன்னுள்ள அத வந்து வெளிப்படையா தெரியறது ததிரிஷையை பார்த்தார் இது எது போலன்னா ஒரு ஒரு சிலை சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸாம்பிள் அதாவது ஒரு சிலையில வெறும் ஒரு பெரிய ராக் இருக்கு அந்த ராக்குல இந்த ஒளிங்குற ஒரு ஒரு சாமான அதுல போய் தொட்டு தொட்டு பண்ணும் பொழுது இருக்கிற அந்த படம் மேனிபெஸ்ட் ஆகிறது அது போல பகவான் உள்ள நீங்க வந்து யோசிச்சு ஒவ்வொன்னா மேனிபெஸ்ட் ஆகிறது ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு விஷயங்களும் அதுல தானே தன் தேகத்துல பகவான் பார்க்கிறார் மறைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கிறார் இந்த சில படங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ இதுல ஐடென்டிஃபை டென் அனிமல்ஸ் இன் திஸ் பிக்சர் அப்படின்னு வரும் அதுல வந்து நமக்கு முதல்ல ஒண்ணுமே புரியாது யாராவது அந்த அவுட்லைனை போட்டு காமிச்சானா அப்புறம் நமக்கு வந்து ஸ்லோவா ஒன்னொன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த படத்துல அதுபோல எடுத்துக்கணும் உதீரித்தையா ஸ்வசக்தியா காலாக்கியா கர்ம கர்மதந்திரோ லோகானபீதான் ததிஷே ஸ்வதேஹே தச அர்த்த சூக் அபிநிவிஷ்ட திருஷ்டேகே அந்தர்கதோ அர்த்த ரஜசா தனியானு காலானுகதேன சூஷ்யன்னு ததா அபித்யத காலானுகத்தி ஒவ்வொன்னா தெரிய ஆரம்பிக்கிறச்சே முதல்ல வந்து வெளியில வந்தது என்னன்னா நாபிகமலத்துல இருந்து பத்மம் வெளில வந்தது அதுதான் இங்க பத்ம ரூபமாக பூத சூக்ஷ்மங்கள் என்னென்னல்லாம் சூக்ம ரூபமாக அவருடைய சரீரத்துல இருக்கோ அது எல்லாமே வெளியில இப்போ ஒரு வெளியில வரணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டு முதல்ல ஒரு பத்மம் வெள்ள வந்தது நாபிதேஷாது பிரதமம் அபித்யத நாபிதேசாது நாபி இருந்து ததா அப்பொழுது அபித்யத வெளிவந்தது உத்பூதா ஏது வெள்ள வந்தது அப்படின்னா அர்த்த சூக்ம அபினிவிஷ்ட திருஷ்டேகே அஹ் அர்த்தகா அபித்யத தனியான் அர்த்தம் சிறிதாக இருக்கக்கூடிய ரொம்ப சூக் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தகா ஒரு விஷயம்ங்கிறது வெளில வந்தது அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல பத்மம் சொல்ல போற தாமரைங்கிறது சொல்ல போற சோ இந்த தாமரை பிகம்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் இந்த என்டையர் உலகம் வந்து சிருஷ்டி ஆகிறதுக்கு பிரம்மாண்டம் சிருஷ்டி ஆகிறதுக்கு உண்டான சோர்ஸ் அந்த நாபிகமலத்துல இருக்கக்கூடிய தாமரை ஏன்னா அதுலதான் வந்து பிரம்மாங்கிற கிரியேட்டர் வரப்போற அதுக்கப்புறம் கிரியேட்டர் வந்து அவர் யாரு தன்னுடைய சோர்ஸுங்கறத தேடுறார் இப்படி கதை போகுது சோ தசிய பகவானுடைய அந்த பகவான் எப்படி இருக்கார் அர்த்த சூக்ம அபிநிவிஷ்ட திருஷ்டேகே அர்த்த சூக்ஷ்ம லோக சிருஷ்டி அர்த்தம் உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக அர்த்த சூக்மே என்னென்னலாம் அர்த்தங்கள் இருக்கோ தத்துவங்கள் அந்த இருபத்தி நாலு தத்துவங்களினுடைய சூக்ம பூதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தத்துவங்களில் அபிநிவிஷ்டா திருஷ்டிகி எஸ் எஸ் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கண் பார்வையை உடையவராக இருக்க பகவான் அப்பேற்பட்ட பகவானுடைய அந்தர்கத அர்த்தா தன்னுள் இருக்கக்கூடிய அர்த்தமானது இப்ப என்னாச்சு காலானுகதேன குணேன அந்த அர்த்தபூதமானது பகவான் என்ன பண்றாருன்னாஸ் அவருக்கு வந்து சிச்சக்தியிலேயே அவருடைய கண்பார்வை இருந்ததுன்னா இந்த பூத்த சூக்மம் இருக்கு அதை வெளிப்படுத்தணும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே வராது இல்லையா நம்ம புஸ்தகத்துல அப்படியே மூழ்கி இருந்து இருந்தோம்னா வெளியில வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து ஒரு கான்சியஸ்னஸ் செலுத்தும் பொழுதுதான் அந்த பர்டிகுலர் காரியத்தை நம்மளால செய்ய முடியும் பகவானும் அர்த்த சூக்ம அபினிவிஷ்ட திருஷ்டி அந்த அர்த சூக்மார்த்தங்களில அவருடைய கண் பார்வையை அபினிவிஷ்ட அப்படியே பொருத்தி இருக்க அந்த கண் பார்வையை வந்து கம்ப்ளீட்டா அதுல வந்து சேர்த்ததுனால அவரால வந்து தன்னுள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை அந்தரகத அர்த்தகா அவருள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அதாவது தத்துவங்களை காலானுகத்தேன காலத்தை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய ரஜோகுணம் வெறும்னு என்ன ஆக்டிவிட்டி இருந்தாதான் நமக்கு கிரியாங்கிறது ஏற்படும் அதனால சிருஷ்டி ஏற்பட முடியும் வெறும் சத்துவகுணத்துல ஒன்றும் நடக்காது வெறும் தமோ குணத்துலயும் ஒன்றும் நடக்காது அந்த ரஜோகுணம் தேவை அப்போதான் ஆக்டிவிட்டி நடக்கும் அதனால காலத்தை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய குணேன ரஜோகுணேனத்தினால் அதாக இருக்கும் பொழுது அந்த அர்த்தம் அதாவது என்னென்னலாம் வெளிப்படையா வெள வரணும் தோஸ் திங்ஸ் விச் டு பி மேிபெஸ்டெட் தேர் பீங் நவ் இன்ஸ்பயர்ட் பை காலம் காலத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணத்தினால தூண்டப்பட்டவைகளாக இருக்கும் அந்த அர்த்தம் என்ன ஆறு சூஷ்யன்னு சூஷியன்னுங்கிறது பிரசோஷியன் உத்பவிஷ்யன் அர்த்தம் சவதி அல்லது சூதே அப்படிங்கிற இருந்து வரக்கூடியது சூஷியன்னு அப்படின்னா வெளிவரணும்னு ஆசைப்பட்டு கொண்டு நாட் ஆசைப்பட்டு கொண்டு போகிறது என்று இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் தி தி ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் கோயிங் டு கம் அவுட் அது என்னாச்சு இப்போ நாபிதேஷா நாபிதேசத்திலிருந்து வெளிவந்தது அபிவிஷ்டே அந்த அர்த்த ரஜசீன் குணாநுகி சூஷியன் அபித்யத நாபிதேஷாத் ச பத்மகோஷ இந்த நாபிதேசத்திலிருந்து வெள்ள வந்தது வெளியில வந்தது பூத்த ஃபார்ம்ல இருந்ததுங்கிறது இப்ப சொல்ற சனியான அர்த்த கோஷஹாசன்னு உதர்த்திஷ்டதுங்கிறது சக தனியான அந்த சூக்மமாக தனியான் தனு மெல்லிசுன்னு அர்த்தம் தனியான் மிகவும் மெல்லிசாக இருக்கக்கூடியது சோ விச் ரொம்ப சூக்மமாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் தத்துவங்கள் இருக்கே அவைகள் எல்லாமே பத்ம கோஷம் ஃபார்ம்ல வெளில வந்தது ஒரு பத்மத்தினுடைய உட்பகுதி போல் வெளியிலே வந்தது சஹசா உததிஷ்டது அது உடனே அது வந்து இட்டுக்கான ஃபார்ம் ஆஃப் அ லோட்டஸ் எடுத்துண்ட உடனே காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விஷாலம் அர்க்கைவ வித்யோதையன்னு ஆத்மயோனிஹி சக பத்ம கோஷா சஹசா உததிஷ்டது அண்மையும் அப்படி சோ காலேன காலம் எப்படி இருக்கு கர்ம பிரதிபோதனேன காலேன எதற்காக இப்ப வந்து இந்த சிருஷ்டி ஏற்படுறதுக்கு இந்த ஒரு தாமரைங்கிறது வெளில வரணும் கர்மாக்களினுடைய ஒரு உந்துதல் பிரதிபோதனம் அதனுடைய ஒரு உந்துதல்னால காலம் கர்மானிங்கச்சு ஜீவ அதிருஷ்டானி பிரதி பிரபு பிரதிபோதையதே யா காலகா கர்மாக்களை நினைவுபடுத்துகின்றதான ஒரு காலம் இருக்கே அந்த காலத்தினால் ஸ்வரோச்சிஷா தன்னுடைய ஒரு பிரகாசத்தினால தத் சலிலம் அந்த சலிலத்தையே இது காலேன கர்ம பிரதிபோதேனா உதத்திஷ்டத்துங்கிறதோட அன்வயம் பண்ணிக்கணும் காலத்தினால சபத்ம கோஷா வெளிவந்தது அது கரணம் அந்த இடத்துல ஹேதுபூத்தமா இருக்கு உங்களுக்கு அடுத்தது சுவ ரோச்சிஷா இது வந்து பத்ம கோஷத்துக்கு அப்ஜெக்டிவா போறது சோ அந்த அந்த தாமரை பூ எப்படி இருக்குன்னா தன்னுடைய பிரகாசத்தினால் தத் சலினம் விசாலம் இப்போ எல்லா உலகமும் ஏகார்நவிக்கிருத்தம் சொல்லிட்டோமோ இல்லையோ எல்லாமே ஒரு பெரிய அங்க இருக்கு அந்த விஷாலம் சலிலம் அந்த ரொம்ப விஷாலமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய பெருஷா இருக்கக்கூடிய அந்த ஜல சமூகத்தை அர்க்கைவ வித்யோதயு சூரியனை போல பிரகாசம் செய்து கொண்டு வித்தியோதயண்ணு ஆத்ம யோனிஹி தனக்குத்தானே சோர்ஸா இருக்கு அல்லது ஆத்மா ஸ்ரீ ஏவ யோனிகி எஸ் ஏ தான் எதற்கு காரணபூதமாக யோனி காரணபூதமாக இருக்கோ அப்பேர்பட்ட பத்ம கோஷா சஹசா உடனே உததிஷ்டத்து அந்த ஜலத்தில் இருந்து வெளிவந்தது ஆர் அது வந்து இட் ஃபார்ம் ஆஃப் எ லோட்டஸ் அந்த லோட்டஸ்லதான் இப்போ பிரம்மா இருக்க போறார் பத்மத்துல சமகோஷத்து ருச்சிஷா வித்தியோதன் அக்க இவ ஆல்பு பிராவீவிஷத்துவாசம் தமின்ஸ்வயம் வேதமய வியம் புவம் இயம் ஸ்ம வதந்தி சூத் அந்த லோகபத்மிருக்கே அந்த தாமரைப்போ வழ வந்து தொலியோ இவர் வந்து சிருஷ்டி பண்ணார்னா இவருடைய சரீரத்தில இருந்து அது மேனிபெஸ்ட் ஆச்சுன்னா ஹி இஸ் பகவான் வந்து ஹி இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் இட்ட அதுக்குள்ள நுழையற இப்போ இதுவும் அதுவும் தனித்து நிற்கல்ல ஊங்கிறது இங்க சம்போதனார்த்தம் விதுரரை கூப்படுறது இந்த இடத்துல ஊங்கரிச்சு ஊ இதி சம்போதனே இந்த இடத்துல வந்து ஏய் கேளு அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி ஊங்கிறது ஒரு கூப்படுறது விதுரரை சோ ஹே விதுர சயேவ விஷ்ணு பத்மம் அந்த லோகத்தை தாமரை பூவிற்குள் சயேவ விஷ்ணு அந்த விஷ்ணுவானவர் பிராவீவிசது உள்ளே நுழைந்தார் இந்த லோக பத்மம்ங்கிறது எப்படி இருக்கு சர்வ குண அவபாசம் தல் லோகாத்மகம் பத்மம் லோக உருவமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பம் சர்வான் குணானு ஜீவ ஒரு ஜீவன் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் அது வந்து பாசிக்க வைக்கிறது அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படிப்பட்ட லோகத்தினுடைய உருவமாக இருக்கும் அந்த தாமரை புஷ்பம் அந்த சர்வகுண அவபாசம் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது அத்தனை வஸ்துக்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியதும் அதை பாசிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் தன் லோக உலக லோக ஆத்மகமாக இருக்கக்கூடிய லோகரூபமாக இருக்கக்கூடிய அந்த தமரைப்பூ அதற்குள் சேவ விஷ்ணுவும் அந்த ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவே பிராவிஷத்துள்ளே நுழைந்தார் தஸ்மின் அந்த இதுல உம் அந்த தமின் விஷ்ணுனா அதிஷ்டித்திர அபூத் அந்த பத்மத்தில் தாமரை புஷ்பத்தில் விதாத்திரம் புவம் வதந்திஸ்ம எவரை தானாகவே உற்பத்தி ஆனார் அப்படின்னுட்டு அஹ் சொல்றோமோ அதாவது அதிருஷ்ட பித்திருவேனம் வதந்தி சார் அப்பா எங்க இருக்காருங்கிறது நமக்கு தெரியல தான் அவருக்கு வந்து உற்பத்தி ஸ்தானமா இருந்தா கூட பொதுவா ஜனங்களுக்கு வந்து நமக்கு அவர் ஒரு ஒரு பித்ரு சம்பந்தம் இல்லாத வந்தவர் அப்படிங்கிறதுனால பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேரு சோ எம் எவரை ஸ்வயம்புபம் ஸ்வயம்பூ தானாகவே உற்பத்தியானவர் அப்படின்னு எவரை வதந்திஸ்மா கூறுகின்றார்களோ கூறினார்களோ சக அவர் தஸ்மின்னு அந்த தாமரை புஷ்பத்தில் அபூத்து உற்பத்தி ஆனார் ஸ்வயம் வேதமயங்கிறச்ச இன்னொருத்தர் சொல்லி அவருக்கு வேதம் வரல அத்தியனமோ ரூபமாக அதாவது வேதமயா நது அத்தியனேனா பிராப்த வேதா இந்த சந்த வருஷ சொல்லி ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி ரிபீட் பண்ணி இவருக்கு வேதம் வரணுங்கிறது இல்ல பிரம்மாவுக்கு அவரே வேதஸ்வரூபம் அதனால ஸ்வயம் வேதமயா சா அந்த தாமரை புஷ்பத்தில் உற்பத்தி ஆனார் அதாவது பிரக் கல்பாந்தே நாராயணேன சி ஏகூத்த பிரபு தவ பத்மே கல்பே பத்மதுவரேண அபிவியம் பிர முன் கல்பத்துல நாராயணரோட கூட நிதிரையா ஏகீபூத்த அந்த யோகனித் இவருக்கு வந்து ஏகீபூத்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒன்னாக அந்த இடத்துல இருந்தா விஷ்ணுவுக்கு ஒரு பிரபுத்தம் அவர் கண் விழிக்கும் பொழுது பிரம்மாவும் கூடவே விழிச்சார் சோ அதனால இருந்து வந்த காரணத்தினால பத்ம துவாரேன அபிவியக்தி அந்த தாமரை புஷ்பத்தினால அவருக்கு ஒரு அபிவியக்தி ஏற்பட்டதுனால பிரம்மாவனுடைய உற்பத்தி பத்ம கல்பத்துல ஆச்சு அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் ஒவ்வொரு கல்பத்தினுடைய பெயர் ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு சொல்றோம் இப்போ வைவஸ்வத்த மண்மன் தரையன்னு சொல்றோம் கல்பமுறது ஐம்பதும் ஐம்பத்தி ஓராவது கல்பமோ பத்ம கல்பமுறது முதல் கல்பம் ஆஹ் அதுலதான் பிரம்மா உற்பத்தி ஆனார் முதல்ல வழியா தல்லோக பத்மதா விதாத்தாங்கிற நேம் விதாதானா பிரம்மான்னு அர்த்தம் அதான் அது என்ன இதுல வருது அர்த்தத்துல விதாத்தா விதாதான தெரியலையே ஒரு நிமிஷம் பாத்து சொல்றேன் தான தா தாரணம் தாரண போஷணம்னு அர்த்தம் ஜென்ரலி விசேஷன திரியதே இது யாரு வந்து விசேஷமாக தரிக்கின்றாரோ அவரை விதாதான்னு சொல்றோம் தாதுகு உத்தமா தா இவர் தான் அதாவது தாதுஹூ உத்தமகாங்க தாதாங்கிறதும் பிரம்மா அந்த இடத்துல விதாதாங்கிறது விஷ்ணுவுக்கு போற நாமா தாதுர் உத்தமஹாங்கிறச்சு தாதாங்கிறது பிரம்மாவை சொல்லிட்டு சத்ருமுக பிரம்மாவை சொல்லிட்டு அதை காட்டிலும் உத்தமகா வசத்தியாக இருக்கக்கூடியவரான விதாதா எல்லாத்தையும் தரிச்சென்று இருக்கக்கூடியவராக விஷ்ணுவ சொல்றோம்

நம்ம தமிழ்நாட்டுல பத்துக்களே குழந்தைகள் எல்லாம் பொறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பாத்து வேதோசி வேதோசின்னு சொல்லுவாளாம் வேதோசி ஆஹ் பேஜோசி நீ வேதமாக இருக்கிறாய் வேதா ஆஹ் வேதோசி வேதோசி வேதமயோசி அப்படின்னு இங்கேயும் வந்து பிரம்மா பிறந்த உடனே வேதமயான மயமான இன்ட்ரடியூஸ் இன்டர்டியூஸ் So actually, mm. if you uh, uh, if you go to uh, from if you look at it from the point of view of jiva and its conception and so forth, the description is very much similar. Mm. Very much similar. The mm. uh, tamari It is in the bud form, and then uh, mm. cell divisions that results in. Adleerendi and mari. ஆமா குழந்தை பிறக்கிறதே தொப்புள் கொடின்னு அங்கன்னு தானே மாமா ஆமா இது இது ஒரு ஜெயண்ட் இது எம்ப்ரியோ மாதிரி இது